பாப்பு கண்ணா கவனிடா 8th ஸ்டாண்டர்ட் லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் பர்சன்டேஜ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு மூணு எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கோம். சரியா, இப்போ அதனுடைய கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 4.1 நைன்த்து சம். அ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. அ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% அண்ட் தென் டிக்ரீஸ்ட் பை 20%. ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூவோ அதோட ஒரு 25% இன்க்ரீஸ் பண்றாங்க. வரக்கூடிய ஆன்சர்ல இருந்து எகெயின் என்ன பண்றாங்க, ஒரு 20% ஆஃப் திஸ் நம்பர், ஓகேவா, கிடைக்கிற நம்பர்ல இருந்து ஒரு 20% வந்து டிக்ரீஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னடா கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர். அதாவது இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எகெயின் வந்து ஒரு 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ ஏதாவது வந்து ஒரு சேஞ்ச் இருக்கணும்ல, எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் அதிக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. டைரெக்டாக ஒரு தப்பை பண்ணிடாத, எடுத்த உடனே வந்து 25% ஓகே இங்கே 20%, ஸோ 25-20 5% அதான் சேஞ்ச் அப்படின்னு நினச்சிடாத. ஏன்னா வந்து நம்ம இந்த வேரியன்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஐ மீன் வேரியேஷன் இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உடனே சப்ட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரியும். அதுக்காக இதை டைரெக்டாக பண்ணிடாத. ஏன் அப்படி பண்ணாதுன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பருன்றதே நமக்கு தெரியாது. அந்த நம்பரோட 25% இன்க்ரீஸ் ஆகி ஒரு வேல்யூ கிடைக்கும், கரெக்டாக நியூ வேல்யூ. அந்த நியூ வேல்யூவிலருந்து 20% நீ இதனுடைய 20% தான் டிக்ரீஸ் பண்ணுவேன். ஸோ கிடைக்கிறது ஒரு புது நம்பர், அந்த புது நம்பரோட 20% அது வந்து டிக்ரீஸ் பண்ணுறப்போ இட் இஸ் டிஃப்ரெண்ட், கரெக்டாக. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்து தான் இந்த பர்சன்டேஜ் சேஞ்சை கண்டுபிடிக்கணும். சரியாடா இருக்குதா, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி இருந்தா அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் அ நம்பர் பி, இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் ஸ்டெப், கரெக்டாக. லெட் அ நம்பர் பி எக்ஸ், ஏன்னா என்ன நம்பர்னே தெரியல அப்படின்றப்போ ஒரு வேரியபிளை நம்ம அதுக்கு அசைன் பண்ணுவோம், சரியா. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ளஸ் பை எவ்வளோ, 25%. அப்போது 25/100 சொல்லியிருப்பேன் திருப்பி திருப்பியும். 25% அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் 25/100 ஆஃப் என்னது, இந்த எக்ஸ். எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த நம்பரோட 25% தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரிப்பீட்டடாக எல்லா சம்ஸ்லேயும் சொல்லிகிட்டே தான் வரேன். எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, கிடையாது. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இன்க்ரீஸ் பண்ணால் இவ்வளோ வேல்யூ கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த க்ளூவும் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பண்ணணும், புரியுதா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 25 ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம், 25 × x அதான் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். ஆஃப்ன்றது இங்கே என்னது, மல்டிப்ளை ஆகுதுன்றது அர்த்தம். அதாவது 100 × 25 இந்த எக்ஸுன்ற நம்பருக்கு எவ்வளோ, இந்த வேல்யூக்கு எவ்வளோ அப்படின்றது தான், ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த 100ன்றத காமன் டினாமினேட்டர் ஆகும். ஸோ 100 x 100ன்றது இந்த மல்டிப்ளை ஆகிடும், ப்ளஸ் 25 x பை 100 x + 25 x / 100 இது வந்து இப்போ காமன் டினாமினேட்டர் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, 125 x, அதாவது 100 + 25 எவ்வளோ, 125 x அப்படின்றது. ஸோ 125 x / 100 அப்போது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது எக்ஸுன்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ தெரியாததுனால எக்ஸுன்னு போட்டிருக்கோம். அந்த நம்பர் 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற புது நம்பர் என்னதுடா, இந்த 125 x / 100 இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற புது வேல்யூ, ஓகேவா. அதாவது இது என்ன நம்பர், ஆஃப்டர் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% நமக்கு கிடைக்கிற நம்பர் இது, சரியா. இப்போ இந்த நம்பர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், டிக்ரீஸ் பண்றோம். எவ்வளோ, 20% டிக்ரீஸ் பண்றோம், ஓகேவா. அப்போ என்னது, இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரா இருக்கு. இப்போ அந்த நம்பர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, 125 x / 100 புது வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், 20 ஒரு நம்பர் இருந்திருக்கு, அதில் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 25% இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், ஒரு 5 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆட் ஆகுதுன்னு அர்த்தம், ஓகேவா. 25% ஆஃப் 20 அப்படின்றது என்னது, 5.
ஸோ 25 சொல்லி ஒரு புது நம்பர் கிடைக்குது. அதுதான் நமக்கு இந்த மாதிரியும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரியாடா, ஃபர்ஸ்ட் ஃபால் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர்ல நம்ம 25% இன்க்ரீஸ் பண்றப்போ 5ன்ற வேல்யூ ஆட் ஆகும். ஸோ 25 ஒரு புது நம்பர் கிடைக்கும். இந்த நியூ நம்பர்ல இருந்து தான் நீ என்ன பண்ணுவ, 20% டிக்ரீஸ் பண்ணணும். 20% ஆஃப் திஸ் நம்பர், இந்த புதுசாக கிடைச்ச நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு போட்டதுக்கு பதிலாக இப்போ 125x/100 புது நம்பர் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து 20% ஆஃப் திஸ் நம்பர், இந்த நம்பர். அப்போ 20% ஆஃப் 125x/100 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கிற புது நம்பர். புரியுதாடா? அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 125x/100 இது இருக்கு சரியா. 20% அப்படின்னா என்னன்னு எழுதணும், 20/100 ஆஃப், 20% ஆஃப் இந்த நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டூ இருக்கிறதா அர்த்தம். இங்கே வேணா கூட நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்றது. 125x/100, 20% ஆஃப் அந்த நியூ நம்பர். ஓகேவாடா, இப்படி இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்னது நமக்கு, 125x/100 இது இருக்கு. எப்போதுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம் சரியா. ஸோ மைனஸ் இது அப்படியே இருக்கு, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ. இங்கே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் மேடம். என்ன பண்ணலாம் அப்போ, 00 கேன்சல் ஆகிடும். இது என்னது, 2 ones are 2, 2 fives are 10. ஓகேவா? எகெயின் இந்த 5 சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, 5 in that 5 2s are 10, ரிமைண்டர் 2. ஸோ 25 இருக்கு. இப்போ 5 5s are 25. அப்போ எனக்கு இங்கே கிடச்சிருக்க நம்பர் என்ன, மேலே 1 into 25x இருக்கு. அப்போ 25x/, கீழே என்னடா இருக்கு, 100. ஓகேவா, 25x/100. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 125x/100 மைனஸ், இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமன் டினாமினேட்டரடா, இதுலேயும் டினாமினேட்டர் 100 தான், இதுலேயும் டினாமினேட்டர் 100 தான், ரெண்டுத்துக்குமே 100ன்ற காமன் டினாமினேட்டர். அப்போ நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பாரு, ஒரே டிவிஷன் சிம்பிளாக ஒரே சிம்பிள் போடுறேன். இப்படி போட்டுட்டு 100ன்றதை காமனாக எழுதிடுறேன் டினாமினேட்டரில். மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதினா போதும்ல, 125x எடுத்து எழுதிடுறேன். இந்த நியூமரேட்டர் என்னது, 25x மைனஸ் 25x ஈக்குவல்ஸ் 125 மைனஸ் 25 எவ்வளோ, 100. 100x/100 என்னடா, 100x/100. இதுலேயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா, மேலே இருக்கிற நியூமரேட்டரில் இருக்கிற 100 கீழே இருக்கிற 100 கேன்சல் ஆகிடுமா. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது சரியா. இந்த எக்ஸுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, எங்கே பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற நம்பரே என்னது, லெட் அ நம்பர் பி எக்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த வேல்யூவே நமக்கு திருப்பி கிடைச்சிருச்சு சரியா. இந்த வேல்யூக்கு 25% ஆட் பண்ணுறப்ப இப்படி ஒரு நியூ வேல்யூ கிடைக்குது. இந்த நியூ வேல்யூலேருந்து 20% டிக்ரீஸ் பண்ணுறப்போ திருப்பி நமக்கு என்னது, அந்த பழைய நம்பர், ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணோம் அந்த நம்பரை, அதே நம்பர் கிடைச்சிருச்சு கரெக்டா. அதாவது இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன், 20 ஒரு நம்பர் எடுக்கிற, அந்த 20 25% ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 25 ஒரு புது நம்பர் கிடைக்குது. அதுலேருந்து 20% டிக்ரீஸ் பண்ணுறப்போ எகெயின் எனக்கு என்ன நம்பரே கிடைச்சிருது, நான் எடுத்த அந்த 20 அப்படின்ற நம்பரே கிடைக்குதுன்றது அர்த்தம் இந்த இடத்துல கரெக்டா. அப்போது என்ன சொல்ல வரலாம் இதுலேருந்து கன்க்ளூஷன், ஃபைன் த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றப்போ மொத்தமாக இங்கே ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கான்னு பாரு. நம்ம எடுத்த அதே நம்பர் திருப்பியும் வந்து கன்க்ளூஷனில் நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு லாஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் என்ன வேல்யூக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், 20ன்ற வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா திருப்பி அது 20 வந்து முடியுது, 15ன்ற வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணனா திருப்பி அது 50 வந்து முடியுதுன்னு தான் அர்த்தம். அப்போ எந்த ஒரு சேஞ்சும் இங்கே நடக்கலை. ஸோ நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம், தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் 0 அப்படின்னு சொல்லி கூட எழுதிடலாம் சரியாடா. இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே கிடைக்கல, சென்ஸ் இந்த எக்ஸே நமக்கு திருப்பி கிடைச்சிடுறதுனால, நம்ம என்ன நம்பரை ஸ்டார்ட் பண்ணமோ அதுவே கிடைக்கிறதுனால தெர் இஸ் நோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதாண்டா நம்மளுடைய சம்ம யூஷுவல், நான் மினிமைஸ் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.